ஹோட்டல் சப்ளையர் இடம் மின் இணைப்புகள் லஞ்சம் கேட்டு மிரட்டிய போர்மேன், பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கண்ணாமூச்சி விளையாடி தட்டி தூக்கிய விஜிலன்ஸ். எங்கு நடந்தது, என்ன நடந்தது? திருவண்ணாமலை வேங்கிக்கால் தெந்தல் நகர் பகுதியில் வசிக்கும் வரதன் என்பவர் சென்னையில் தனியார் ஹோட்டலில் சப்ளையராக பணிபுரிந்து வருகிறார். இவர் திருவண்ணாமலை மேலத்திக்கான் அருணாச்சலம் நகர்பகுதியில் இடம் வாங்கி வீடு கட்டுவதற்காக தற்காலிக இணைப்பு கேட்டு இசேவை மூலம் மின்சார வாரியத்தில் பதிவு செய்து அதற்கான கட்டண தொகை 586 ரூபாய் ஆன்லைன் மூலம் கட்டி விண்ணப்பித்துள்ளார். அதன் பின்பு திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள உதவி மின் பொறியாளர் கிராமிய தெற்கு பிரிவு அலுவலகத்தில் போர்மேனாக பணிபுரியும் ரேணி என்பவர் வரதன் என்பவரின் இடத்திற்கு தற்காலிக மின் இணைப்பு கொடுத்துவிட்டு மீட்டரும் பொருத்தி ரெடி பண்ணி கொடுத்துள்ளார். பின்பு தனது வேலையை காட்ட ஆரம்பித்து செலவுக்கு லஞ்சமாக 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு வரதன், நானே ஹோட்டலில் சப்ளையராக பணிபுரிகிறேன், என்னால் அவ்வளவு தொகை கொடுக்க முடியாது என்று சொல்லி உள்ளார். இதனால் காண்டான ரேணு, ஹோட்டலில் வேலை செய்கிற நீ எதற்கு வீடு கட்டுகிறாய் என்று சொல்லி சரமாரியாக திட்டி தீர்த்துள்ளார். மேலும் அலுவலகத்தில் வந்து பார்க்கும்படி வரதனிடம் சொல்லிவிட்டு போர்மேன் ரேணு சென்று விட்டார். தொடர்ந்து போர்மேன் ரேணு வரதனிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக சொல்லப்படுகிறது. வரதன் லஞ்ச பணம் கொடுக்க விருப்பமில்லாமல் விஜிலன்ஸ் டிஎஸ்பியிடம் புகார் மனு கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து போர்மேன் ரேணுவை பிடிக்க விஜிலன்ஸ் ஸ்கெட்ச் போட்டனர். அதன்படி மின்வாரி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஒளிந்திருந்து வரதனிடம் ரேணு லஞ்ச பணத்தை பெறும்போது கையும் களவுமாக பிடித்தனர். இந்த திட்டத்தில் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர் மைதிலி, உதவியாளர் செல்வராஜ், கோபிநாத், முருகன், சரவணன், கமலக்கண்ணன் ஆகிய 5 பேர் கொண்ட குழுவினர் சிறப்பாக செயல்பட்டனர். இதைத் தொடர்ந்து போர்மேன் ரேணுவை கைது செய்து திருவண்ணாமலை மின்சார வாரியத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் இன்னும் எத்தனை பேரிடம் லஞ்சம் வாங்கினார் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பைபாஸ் பண்ணி வாங்குறார் யாரு? எடப்பாடி. அப்போ மோடியா லேடியா? இந்த வாசகம் கூடிய சீக்கிரமா வந்துடும். எடப்பாடியா மோடி? எடப்பாடியா இந்த மோடியா? நான் ஒன்றும் காட்பாடி கிடையாது, நான் வந்து எடப்பாடி மோடியா இந்த வரும். அப்போ பொன்னையனை வச்சு அதுக்கி விடுறாரு. பிஜேபி பின்வழியாக வந்து என்னை அபகரிக்க பார்க்கறது, நான் உஷாராக இருக்கேன், வந்தால் அறிக்க பொன்னையை அறிக்கை விட்டார்ல. அப்போ இதாருடைய வாய்ஸ்? எடப்பாடி மைண்டு வாய்ஸ். அப்போது பிஜேபியை ஓட ஓட விரட்டியது எங்கே? எந்த தேர்தலில்? இந்த தேர்தல் தான். ஆனால் MK Stalin என்ன பண்ணுறாரு? பிஜேபிக்கு மறைமுக கூட்டணி. இவர் நேரடி கூட்டணியாக இருந்தார் 5 வருஷத்துக்கு முந்தைய ஆட்சியில் இருக்கும்போது. யார்? எடப்பாடி. ஊர்ந்து வந்து சசிகலாட்ட பதவி வாங்கிட்டு நெஞ்சை நிமித்திட்டு சசிகலாவை காலி பண்ணிவிட்டு எடப்பாடிகிட்ட அந்த ஊர்ந்து திருப்பி ரிவர்ஸ் டெல்லிக்கு போனார் அந்த எடப்பாடி. இப்போ கூட்டணி என்பது தலைமை நான் தான் முடிவு பண்ணணும். ரெட்டையில் கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் சதாசிவத்தோட்டு டெல்லியில் எலெக்ஷன்ஸ் வாங்கிக்கிறேன்னு. என்ன சார் சொல்கிறீங்க? எடப்பாடி மோடியை மிரட்டி கூட்டணிக்கு வழிக்கு கொண்டு வராரு, இல்லை ரெட்டலை வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் யாரால நம்ப முடியும்? ஏன்னா வேற மாதிரி இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க. இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் என்பது எவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு ஒரே உதாரணம். இப்போ ஈரோடு கிழக்கில் திமுக செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? நீ டாஸ்மார்க்கில் வர்ற காசை வச்சு மண்டபத்தை பிடிச்சி அத்தனை பேருக்கு 3 நேரம் சாப்பாடு, சரக்கு, பிரியாணி போட்டு அங்கே ஒவ்வொரு வார்டுலேயும் 36 மண்டபங்கள் புக் செய்யப்பட்டு யார் யார் சோறு போடுறான்?
3 நேரம் வீட்டில் சோறே ஆக வேண்டாம், அடுப்பே பற்ற வைக்க வேண்டாம். யார் பண்ணுறான்? செந்தில் பாலாஜி பண்ணிட்டு இருக்கார். எங்கே? இங்கே ஈரோடு கிழக்கில் 36 வார்டுலேயும் 36 மண்டபத்தில் 3 நேரமும் சோறு வெந்துட்டே இருக்குது, ஆட்டுக்கறி வெந்துட்டே இருக்குது, சரக்கு ஊற்றிட்டே இருக்குது. இப்போ இந்த மக்களை சோத்தால் அடித்த பிண்டங்களாக்கி, சாராயத்தால் அடித்த பிண்டங்களாக்கி இவனை பூரா ஓட்டு போடுங்கடா, டெய்லி 500 ரூபா கொடுக்குறாரு. யார்? செந்தில் பாலாஜி. அப்போது டாஸ்மார்க்கருடைய வருமானம் 46,000 கோடி ஒட்டுமொத்த இந்திய கவர்மெண்ட்டுக்கு. சார், கவர்மெண்ட்டு தான், கவர்மெண்ட்டு தான். இப்போ முழுக்க முழுக்க எங்கே போகுது? நான் கவர்மெண்ட்டு போனோம், நீங்கள் நேராக செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது. அதாவது இந்த நாட்டில் எப்படி சார் போகுது? இந்த நாட்டில் கவர்மெண்ட் எப்படின்னு கேட்டுக்கங்க. அதாவது 2,000 நோட்டு எங்கேயுமே கிடைக்கல, 2,000 நோட்டு டிமானிஸ்டேஷனில் எங்கேயுமே கிடைக்கல. சேகர் ரெட்டி வீட்டுக்கு போன இன்கம் டேக்ஸுக்கு இப்போ 2,000 நோட்டு அங்கே ஒரு 200 கோடி ரூபா இருந்ததாக பத்திரிக்கையில் பார்த்தோம். அப்போது சேகர் ரெட்டி பணமே அடிக்க ஆரம்பிச்சிட்டார், சேகர் ரெட்டி பணமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல், நீங்கள் சொல்லுகிற அரசாங்கம். அப்போது சசிகலா வீட்டில் இருந்த செல்லாத பணத்தை பூரா கார்பரேஷனில் கொடுத்து அந்தம்மா மாற்றிக்கிச்சு. அப்போது அரசாங்கம் என்பது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு போகத்தான் மக்களுக்கு. நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா ஈரோடு கிழக்கில் திமுக வலுவாக வேலை செய்கிறாங்க, அவங்க அரசியலை செய்கிறாங்க, அதனால் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையை உறுதி செஞ்சுக்கிட்டார், மோடியவே மிரட்டி அல்லது பாஜகவையே வலிக்கு கொண்டு வந்துட்டார்னு கிளைம் பண்ணுறீங்களா? 100%. எப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாதிமுக தொண்டர்கள் பின்னாடி பாஜக குடியோடு யாரும் வரவேண்டான்னு சொல்லிட்டார். முஸ்லீம் 7,000 ஓட்டு எனக்கு போயிடும், அதனால் நீ தனியாக வாக்கு கேளு. இப்போது அண்ணாமலையுடைய விருப்பம், அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே மேடையில் தோன்ற வேண்டும் என்பது டெல்லியினுடைய அழுத்தம். ஆனால் எடப்பாடி சொல்லிட்டாரு, நீ தனியாக வேலை, நீ எங்கூடையெல்லாம் ஒரே மேடையில் ஏற வேண்டாம், உன்னோட நான் மேடை ஏறினால் நீங்கள் பாய் முஸ்லீம்கள் வாக்கு எனக்கு கிடைக்காது, அதனால் உன் வேலை நீ பாரு, கூட்டணி இருக்கா இல்லையா என்பது சூழ்நிலைகள் கருதுகிற போது. எங்கே சொல்ல கருப்சாமி பாண்டி இருக்கார்ல, நீங்கள் திருநெல்வேலியில் அவர் வீட்டு கல்யாண வீட்டில் சொல்கிறாரு, சூழ்நிலைகள் கணிந்து வருகிற பொழுது கூட்டணி வேண்டுமா வேண்டாமா அப்போ முடிவு பண்ணிக்குவோம். யார் சொல்கிறா? அப்போ என்ன அர்த்தம்? வேண்டாம் போயா? இது யார், எடப்பாடியா இந்த மோடியா? இந்த இந்த வசனம் ஈரோடு கிழக்கினுடைய 8 தெற்கும் பிரதிபலிக்கிறது, 8 தெற்கும் எதிரொலிக்கிறது. அப்போ எடப்பாடி என்பவர் பாதி வேட்டி கட்டி ஜெயலலிதாவாக மாறி தமிழ்நாட்டு அரசியலில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு அச்சடித்து கொடுத்த ஆளுநர் அறிக்கை என்பது முழுமையாக நீங்கள் ஆளுநர் பார்த்து ஒப்பமிட்டு அதை படிப்பதற்காக தூக்கி வீசி கிளம்பி போனார். யார்? நீங்கள் ஆளுநர். ஆனால் அவர் பின்னாடியே ஓடி போய் மகனையும் கூட்டிகிட்டு போய் காவலனுடைய தேநீர் விருந்தில் விருந்து சாப்பிட்றாரு. நீங்கள் மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமனும் கோபாலபுரத்து மாமி யார், நீங்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சி குழாவுகிற அரசியல் ஓடிட்டுருக்கு. 2 பேரும் எப்படி? நீங்கள் பிஜேபியும் திமுகவும் கிச்சன் கேபினட்டும். ஏன் பிஜேபியை தாங்கி பிடிக்கிற நிலைமைக்கு திமுக வந்து விட்டது, எடப்பாடி வெளியேறி விட்டார், திமுக உள்ளே போக போகிறது. இதுதான் நீங்கள் ஒரு கால்